ஹலோ ட்ரேடர்ஸ், ஐம் விடி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 points வந்து ரொம்ப பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ நம்ம எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபிபினாக்கி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 50% ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா 1000 பாயிண்ட், அதாவது 1000 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இதில் நீங்கள் ரொம்பவா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கான்றதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஸோ என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம எஸ்டர்டே பேசியிருந்தோம், நமக்கு இந்த 51577 இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது போகலாம். ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணால் 52,000 வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி நம்ம 52,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதிகபட்சம் 52,363 இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். இன்னைக்கு 100%. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ என்னுடைய டெக்னிக்கல் ப்ரிடிக்ஷன்ஸ் நான் என்னுடைய 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன தான் அனாலிசிஸ் கொடுத்தாலும் உங்களுடைய அனாலிசிஸோட உங்களுக்கு அந்த கிரீடு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வெளியில் வரணும். ஸோ சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணாலே போதுமானதுன்றது என்னுடைய ஆசை, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் தான் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அனாலிசிஸ் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 52,363 வரைக்கும் வரலாம்னு பேசியிருந்தோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரிடிக்ஷனாக இன்றைக்கி வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹவர்லி கேண்டல், நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் 50 மினிட்ஸில் வச்சு பார்த்தாலும் சேம் அதே தான். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் ஸோ மேஜர் சப்போர்ட் என்ன, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹவர்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 52,280 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது, அதாவது ஃபால் ஆகாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, மார்க்கெட் மேல் நோக்கி இது மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து கண்டினியூஷன் ஆகுது, டிஇஸ் நல்லா பையிங் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் தான், 52,579. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு 52,579, அதாவது 52,579 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,800ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த 52,579 அது இதை பிரேக் அவுட் ஆகுது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு மேல் நோக்கி 52,800 வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்தராக மேல் நோக்கி போகிற சான்சஸ் அதான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் முழுக்க முழுக்க ஒரு கல்வி ரீதியான ஒரு அனாலிசிஸ் அப்படின்றதுனால உங்களுடைய அனாலிசிஸோட சேர்த்து பண்ணுங்கள். ஒருவேளை நமக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸ் ஃபால் வந்து ஆகாது, ஏன்னா 52,000 இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வருதுன்னா இந்த 52,000 அகெயின் வந்து ஒருவேளை ஃபால் ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு ரிவர்சல் கொடுக்க வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆகுது, ஒருவேளை பிரேக் ஆகுதுன்னா 51,825 வரைக்கும் நமக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்தராக ஃபாலோ ஆகுதுன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்மளுடைய சேனலோட அபவுட் பேஜில் நீங்கள் போனீங்கன்னா மற்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் டெலிகிராமுடைய அந்த லிங்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் ட்ரஸ்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபேக் சேனல்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி, ஓகேங்களா? நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணணும், நான் நிஃப்டியில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி, நான் நேற்று நம்ம எஸ்டர்டே கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே 100% ஒர்க் ஆயிருக்கு.
நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 24,480 வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸில் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 24,480 4,454 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இருக்கு. ஸோ நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போது நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூஷன் ஆகுது, இது பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 24,657 வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் இதையும் பிரேக் ஆகிற பட்சத்தில் 24,840 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி பார்க்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து ஃப்ரீயாகவே நான் போடுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் சப்போர்ட் ஒருவேளை நமக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து 24,454 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து 24,294 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டில் எடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம், மேல் நோக்கி போகலாம். அல்லது சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னா 24,170 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ நாளைக்கான மேஜர் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,171. ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு அனாலிசிஸாக இருக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்டாக்ஸ் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்னா இந்த ஐசிசி பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆடி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த சப்போர்ட் ட்ரெண்டில் தான் நமக்கு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரீவியஸாக நம்ம இந்த வீக்லி கேண்டல்லாம் போட்டிங்கன்னா இந்த சப்போர்ட்லேயே தான் மேலே போய்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? நல்ல குட் ஸ்டாக் ஐ திங்க். ஸோ இது நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்ற நம்ம ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் மேல் நோக்கி போகலாம் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்டில் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 8% கிட்ட நமக்கு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்தராக இருந்தால் 1,363 வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி போன வாய்ப்பு இல்லாத நான் பர்சனலாக பார்க்குறேன். ஓகே, என்னுடைய பர்சனல் வியூ. ஸோ நீங்களும் உங்களுடைய அனாலிசிஸை நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் கிட்ட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க். ஸோ ஐசிசி பேங்க் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சப்போர்ட் ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. எப்பயுமே வீக்லி சப்போர்ட்டை ஒரு ஷேர் வந்து உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும் வீக்லி சப்போர்ட்டை உடைக்கக்கூடாது. அப்போ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இப்போ வீக்லி சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்குது. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் இந்த ஷேரை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு 254 ருபீஸில் வந்து கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் மோதிலால் ஒரு சில ஷேர்ஸ் ஆல்சோ நம்ம வந்து இதில் குட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்டமெண்டலி ஆல்ரெடி ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த சேனல் பேட்டர்னில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஷேர் இங்கேருந்து பிரேக் அவுட்டாக மேலே போச்சு. அங்கேருந்து ஒரு ஃபாலு. இப்போது சப்போர்ட் எங்கே எடுத்துருக்கோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போது இது வந்து ஒரு புல் பேக்காக நான் வந்து பார்க்குறேன் இந்த ஷேரில். அப்போ இந்த புல் பேக் பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போகுதுன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இன்னொரு 1,050 வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இது இந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை நான் வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இங்கேருந்து மேல் நோக்கி போகலாம் அப்படின்னா ஒரு 1,050 அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஓன அனாலிசிஸ் பண்ணுங்கள். இது லேர்ன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு நல்ல 4 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. பிகாஸ் நான் வந்து 1-to-1% கோச்சிங் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் நான் இதில் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை. இன்றைக்கி 9% கிட்ட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சம் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்திருக்கலாம்.
அண்ட் தென் ஏஞ்சல் ஷேர்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக நான் வரைஞ்சிருந்தேன். ஜஸ்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ட்ராப் பண்ணி வரைஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது மாதிரி நிறைய ஷேர்ஸ் வந்து அனாலிசிஸ் நம்ம வந்து ஒரு லைவ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம், அண்ட் தென் வந்து என்ன மாதிரியான மார்க்கெட்ஸில் என்ன மாதிரி ட்ரெண்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கால்ஸோ டிப்ஸோ அண்ட் தென் வந்து இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, நம்ம ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பிடிச்சிருக்கோம் நம்ம சேனல் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பிடிச்சிருக்கனா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் அண்ட் தென் குவாலிட்டியான அனாலிசிஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.